வெல்கம் டு ஜெயம் சேனல். இந்த பதிவில் வந்து மாஸ்க், அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர்ஸ் இதை பற்றி போட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது இந்த மாஸ்க். எங்கே போனாலுமே நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டு போனோம்னா அடுத்தவங்களுக்கு நம்மக்கிட்ட இருந்தால் நோய் பரவாது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, மாஸ்கை போட்டு கீழே வாய்க்கு கீழே இழுத்து விட்டுட்டு போகிறாங்க. அது மூச்சு அடைக்கும் போது வேணால், மூச்சு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ். ஆனால் முக்கியமாக மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா இந்த தொற்று வியாதி, எந்த தொற்று வியாதியுமே நமக்கு பரவாது. நான் பாருங்கள், மாஸ்க் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிட்டோம் நிறையா. எங்கேயாவது போனால் கூட யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் ஒன்று ரெண்டு மாஸ்க்கு எடுத்து கொடுப்பேன். அதே மாதிரி அந்த சானிடைசரும் பேக்கில் வச்சுருந்தேன்னா கையில் கொடுப்பேன். இங்கே பாருங்கள், எங்கள் தெருவில், எங்கள் வீட்டிலேருந்து பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனோம்னா போட்டிருந்துச்சு. ஒரு தெருவில் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருந்தாங்க. கொரோனாவிலிருந்து எங்களையும் சென்னையையும் நான் காக்க நாங்கள் வீட்டிற்குள் தனிமைப்படுத்தி கொண்டுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம தனிமையாக போய் உட்காராமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம மாஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி ஒட்டுவாங்க, மாஸ்க்கு பயன்படுத்திக்கலாம், சானிடைசர் போட்டு கைக்கலாம், இல்லைனா டெட்டால் ஏதாவது போட்டு கை நம்ம சுத்தமாக கழுவி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்தவித நோயுமே வராது. இந்த தொற்று நோய் வந்து மனிதர்கள் ஒருவரை ஒருவர் மனிதர்கள் மூலம்தான் பரவுது. அந்த மனிதர்கள் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாவே, அதுக்காக தான் இப்போ நமக்கு ஊரடங்கு போட்டிருக்காங்க. மனிதர்கள் அவங்கவுங்க வீட்டில் இருந்தாவே தொற்று பரவாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இல்லாவிட்டாலும் நம்ம இந்த ஊரடங்கு முடிஞ்சு எப்போ வெளியே போனாலும் நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப 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 நல்லது. அதுதான். அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிடும் போது இங்கே பாருங்கள், எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன், பிங்க்கு, எல்லா கலர்ஸுமே இருக்குது பாருங்கள். இந்த கலர்ஸு, கிவி ஃப்ரூட்ஸு, அது பேரிச்சம்பழம், திராட்சை, ரெட்டு திராட்சை, எல்லாமே இருக்குது பாருங்கள். இந்த கலர்ஸ் எல்லாம் நீங்கள் கலந்து நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லா கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும். இந்த கலர்ஸ் இல்லை, கலர்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, எல்லோவா, அது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் சொல்கிறேன், அந்த கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு. இப்போ வந்து இந்த மாதிரி வருது, எல்லோவாக வருது. பார்த்து சாப்பிட்டுக்கோங்க. அதிகமாக சாப்பிட்றாதீங்க. சுகர் இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றாதீங்க. லிமிட்டாக சாப்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித தொந்தரவுமே இருக்காது. நிறைய ஆயில் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, பாக்கெட்டில் விற்கிறது, இது நிறையா நீங்கள் சாப்பிடாமல் இந்த மாதிரி காய்கறி பாருங்கள், கலர் கலராக இருக்குது பாருங்கள், க்ரீனு, ஆரஞ்சு, ரெட்டு, கேப்சிகத்துலேயே பாருங்கள், ரெட்டு, எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு, கலர் கலராக இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம கலர் கலராக சாப்பிடும் போது கண்ணுக்கு விட்டமின் ஏ நிறைய கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினால் இந்த கொரோனா தொற்று வியாதி காலத்தில் வீட்டில் இருப்போம், தனித்திருப்போம், விழித்திருப்போம். அதே போல் வெளியில் போனோம்னா 2 மீட்டர் இடைவெளி விட்டு இருப்போம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த நீங்கள் வந்து யார் மேலேயும் போயிட்டு உரசாமல் வெளியில் போனோம்னா கூட்டத்தில் போகக்கூடாது. அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம இருந்தோம்னாவே இது அநேக பேருக்கு பரவாது. ஒவ்வொருத்தரும் இந்த தொற்று பரவக்கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் திங்கிங் பண்ணாதான் இந்த தொற்றிலிருந்து நம்ம நாடு முழுசாக விடுதலை அடைய முடியும். வீட்டில் இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள், சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். அதே போல் வயதானவர்கள், குழந்தைகள் இருக்கிற வீட்டில் வெளியில் போயிட்டு வரவங்க உடனே கை கால் அலம்பி குளிச்சுட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா சுகர் வியாதி இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக பரகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அந்த நுரையீரல் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கும்.
அப்புறமா இப்போ வந்து இந்த இதில் வந்து ஆக்சிஜன் தானே ப்ராப்ளம் ஆகுது, இந்த கொரோனா தொற்று வந்துச்சுன்னா ஆக்சிஜன் தானே ப்ராப்ளம் ஆகுது. அப்போது அந்த சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி நுரையீரல் அஃபெக்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த கொரோனா வந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக அவங்கள அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகையினால் தயவு செய்து யாராக இருந்தாலும், சிகரெட் குடிக்கிறவங்களாக இருந்தாலும் மது அருந்துகிறவங்களாக இருந்தாலும், அவர்கள் இந்த பழக்கத்தை இந்த தொரோனா கொரோனா தொற்றின் மூலமாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். தேங்க்யூ.